ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டேப் சென்ட்ரல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் சால்வ் பண்ணும் போது நம்ம வெர்பை பார்த்தே ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதை மட்டும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பாருங்கள், த மேனேஜர் குட் நாட் அக்செப்ட் த யூனியன் லீடர்ஸ் ப்ரொபோஷல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வெர்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் நாட், ரைட்டா? இப்போ நல்லா கேட்டுங்க, மாடல் மாடல்ஸ்ன்னு சொல்லி இருக்கும், வில்லு, வுட்டு, ஷேலு, ஷுட்டு, மே, மைட்டு, கேனு, குட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். இதெல்லாம் மாடல்ஸ். மாடல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் பேசிவ் ஃபார்மில் மாற்றும் போது அந்த மாடல்ஸ் எழுதி கூட பிஇ அப்படிங்கிறது வந்திருக்கணும், வேறு எதுவுமே இல்லை. இப்போ இங்கே குட் நாட்னு வந்திருக்கா, குட் நாட் பி அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும்தான் நம்ம தேடணும், ரைட்டா? அப்படி இல்லாததெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, வாங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நாட் ஃபஸ்ட் ஆப்ஷனில் குட் நாட் பி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேர் நாட் அப்படின்ட்டுருக்கு, ஸோ இது கிடையாது. வில் நாட் பி இருக்கு சார் அப்படின்னா, அங்கே நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, குட் நாட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ குட் நாட் பி தான் எடுக்கணும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வராது, தேர்ட் ஆப்ஷன் வராது, ஃபோர்த் ஆப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா உட் நாட் பின்னு தான் இருக்குது, அதுவும் வராது. அப்போ எனக்கு கரெக்டாக அங்கே குட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இங்கேயும் குட் நாட் தான் வரணும், அது கூட தான் பிஇ வரணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர், ரைட்? அடுத்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா சா தினேஷ் ஷாப்பிங் அட் மால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே இப்போ இங்கேயும் வெறுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷா, எஸ்ஏடபிள்யூ பாத். அப்போ அது பேசிவ் வாய்ஸில் பார்த்துனீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ சா அப்படிங்கிறது வந்து என்னென்னா பாஸ்ட் டென்ஸ், சரியா? சி சா சீன் அப்படின்னு தான் சொல்லிடுவோம். அப்போது நம்ம பேசிவ் வாய்ஸ் இதில் இது என்னென்னு பார்க்கும்போது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. பாஸ்ட் டென்ஸில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வாஸ் வேர் இருக்கக்கூடிய ஆப்ஷனை மட்டும்தான் சூஸ் பண்ணணும், ரைட்டா? அப்போ வாஸ் வேர் இல்லாததெல்லாம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இஸ்ஸு தான் இருக்குது, ஸோ இது எலிமினேட்டட், ரைட்டா? செகண்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம், இதில் வாஸ் இருக்குது, ஆனால் இதில் வாஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம், அடுத்து இதுலேயும் வாஸ் இருக்குது, ஆனால் ஃபோர்த் ஒனில் பார்த்தீங்கன்னா அதில் வாஸ் இல்லை. ஸோ இதையும் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு வந்து இதுவா அதுவான்னு தான் எனக்கு டவுட்டாக இருக்குது, ரைட்டா? நல்லா கேட்டுங்க, ஷாப்பிங் ஏதாவது ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்துச்சுன்னா அது கூட பீயிங் பயன்படுத்தணும். ஆனால் ஷாப்பிங்கிறது வந்து ஒரு தனி வேர்டு, அது ஐஎன்ஜி சேர்த்து வரலை, ரைட்டா? ஸோ பீயிங் வராது. அப்போ எனக்கு என்ன தான் ஆன்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, வாஷின் ஷாப்பிங் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதான் கரெக்டு. ஐஎன்ஜி வரக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம், சரியா? ஐஎன்ஜி வந்தால் தான் பீயிங் வரும். சார் ஷாப்பிங்கில் ஐஎன்ஜி வந்திருக்கு என்னன்னா, ஷாப்பிங் நாங்கள் எங்கே போகிறேன்னு கேட்டால் ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி தான் சொல்கிறோம், ரைட்டா? அது அதே மாதிரி ஒரு வார்த்தை தான் அது. அந்த வார்த்தையிலே ஐஎன்ஜி எப்போவுமே இருக்குது, அதனால தான் அது கூட எக்ஸ்ட்ராவாக ஐஎன்ஜி சேர்க்கலை. ஓகே, அடுத்து பார்க்கலாம். பீப்புள் சே தட் ஹீ இஸ் எ ஸ்பை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஆக்டிவ் வாய்ஸ் தான், என்னென்னு பார்க்கலாம். அப்போ என்னென்னா, பீப்புள் சே தட் ஹீ இஸ் எ ஸ்பை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும், எது ஃபஸ்ட்டு இருந்துச்சோ அது கடைசி வரும், எது கடைசி இருந்துச்சோ அது ஃபஸ்ட்டு வரும், அப்படி மாற்றி வந்துக்கணும், ரைட்டா? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் எ ஸ்பை அப்படிங்கிறது தான் கடைசி இருக்குது. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாலும் சரி, நம்ம பார்த்த ஒன்றாலையும் பார்த்தீங்கன்னா வெர்பை வச்சே கண்டுபிடிச்சிட்டோம். இங்கேயும் வெர்பை வச்சு சொல்கிறத விட ஹீ இஸ் எ ஸ்பை அப்படிங்கிறது கடைசி இருக்கா, அது ஃபஸ்ட்டு வரும். ஸோ அது இருக்கக்கூடிய ஆப்ஷனை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஏஸ் பைன் வருது, இது வருது, இதுலேருந்து இட் ஹேஸ் பின்லாம் வருது, இட் இஸ் செட்டுன்னு வருது, ஹீ இஸ் எஸ் பை அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு வருது. ஸோ இதுதான் எனக்கு சரியான ஆன்சர். அடுத்து ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். த கிராண்ட் த கார்டனர் ஆர்ட் டூ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆர்ட் டூனா என்ன சார்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு மாடல் தான். ஸோ ஆர்ட் மாடல் வந்துருச்சுன்னா அது கூட பிஇ வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆர்ட் டூ வாட்டர் த பிளான்ட்ஸ் டெய்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ ஆர்ட் வந்து ஒரு பிஇ வரக்கூடிய விஷயம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் அது இல்லை, ஸோ அது நெக்லெக்டட். செகண்ட் ஆப்ஷனில் பிஇ இல்லை பார்த்தீங்களா, ஸோ அதுவும் எலிமினேட்டட். தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதில் ஆர்ட் டூ மட்டும்தான் இருக்குது, அதுலேயும் பிஇ இல்லை. ஆனால் ஃபோர்த் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்ட் டூ பிஇ அப்படின்னு இருக்கா. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். ஓகே, நம்ம நான் சொன்னது தான், மாடல் வந்துருச்சுன்னா அது கூட பிஇ ஃபார்ம் வரணும். எல்லாத்துலேயும் மாடல் இருக்குது, ஆனால் அதில் கூட பிஇ இல்லை, ரைட்டா?
அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா வில் ஹீ ஹாவ் ரிட்டன் ஏ லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் இப்போ என்ன சார் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வில்ல விட்டுருங்க, ஏன்னா நாலு கேள்விலையும் வில்லு அப்படி வந்துருச்சு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஹாவ் ரிட்டன் வந்திருக்கா, அங்கே ஹாவ் வந்துச்சுன்னா நான் நல்லா சொல்லியிருக்கேன், நிறைய ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் சொல்லியிருக்கேன். ஹாவ் வந்தால் ஹாவ் பீன் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஹாவ் பீன் அப்படின்னு வரணும்னு சொல்லியிருப்பேன். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. ஹாவ் ஹேஸ் வந்துருச்சுன்னா ஹாவ் பீன், இல்லைன்னா ஹேஸ் பீன் வரணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை வச்சு நம்ம என்ன நெக்லெக்ட் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹாவ் மட்டும்தான் இருக்குது, ஸோ நெக்லேட்டட். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாவே இல்லை, செகண்ட் இல்லை, ஸோ அதுவும் நெக்லேட்டட், ரைட்டா. அடுத்து பார்க்கலாம் தேர்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஹாவே இல்லை பாருங்கள், ஸோ அதுவும் நெக்லேட்டட். ஆனால் ஃபோர்த் ஒனில் பார்த்தீங்கன்னா ஹாவ் பீன் வந்துருச்சா, ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது ஹாவ் இல்லைனா ஹேஸ் வந்துச்சுன்னா ஹேஸ் பீன் இல்லைன்னா ஹாவ் பீன் போடணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம அதில் வச்சே நெக்லேட் பண்ணிடலாம், ரைட்டா. அடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஆறாவது பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் எவால்விங் ஏ நியூ பிளான் டு கண்ட்ரோல் ஹியர்ஸ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா இஸ்ஸு வந்து அது கூட எவால்விங் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் வந்திருக்கு. அதே மாதிரி இஸ்ஸு நீங்கள் வந்து இஸ்ஸு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துன்னா ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துருச்சு அப்படின்னாலே பீயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை பாருங்கள், ஈஸ் ஆம் ஆர், அது அந்த நாளில் எதுனாலும் வந்திருக்கலாம், அது வந்து கூட ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் வருதா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அப்போ பார்க்கலாம், இங்கே ஐஎன்ஜி பீயிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இல்லை, ஸோ இது நெக்லெக்டட், ரைட்டா. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஹேஸ் பீன்லாம் வருது, அதுவும் நெக்லெக்டட். பீயிங் வருதா, இதில் வருது, ஆனால் என்னென்னா என்ன சொல்லியிருந்தேன், ஈஸ் ஆம் ஆர் இதுதான் வரணும்னு சொல்லியிருந்தேன், ஆனால் இங்கே வாஸ் பயன்படுத்தியிருக்காங்களா தேர்ட் ஒனில், ஸோ இதுவும் நெக்லெக்டட். ஆனால் ஃபோர்த் ஒன்னை பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன, இஸ்ஸும் பயன்படுத்திட்டாங்க பீயிங்கும் பயன்படுத்திட்டாங்க, ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், ரைட்டா. நான் சொன்னது தான் எவால்விங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாங்க, அது ஐஎன்ஜி ஃபார்மில் வருது, ஸோ பீயிங் வரணும். பீயிங் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் பார்க்கும்போது ரெண்டு ஆப்ஷன், மொதல் ரெண்டு ஆப்ஷன்லேயும் பீயிங் இல்லை, தேர்டு ஃபோர்த்தில் இருக்குது. ஆனால் அங்கே கொடுத்துருந்தது வந்து தான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஈஸ் ப்ளஸ் பீயிங், இஸ் ப்ளஸ் ஈஸ் ஆம் ஆர் இதில் எதுனாலும் வரலாம், இது கூட ஒரு ஐஎன்ஜி சேர்த்துக்கலாம், ரைட்டா. ஆனால் இங்கே வந்து வாஸ் மூணாவதில் பார்த்தீங்கன்னா வாஸ் பீயிங் பாஸ்ட் கண்டினியூஸில் கொடுத்துருந்தாங்க, ஸோ அது நெக்லெக்டட். த கம்பெனி பெய்டு ஹியர் மீகர் சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து என்ன டென்ஸ்னே தெரியலன்னு யோசிக்காதீங்க. பெய்டு அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெர்போட செகண்ட் ஃபார்ம், ஸோ வாஸ் வேர் அப்படிங்கிறது தான் வரணும், அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அப்போ வாஸ் பெய்டு இதில் இருக்குது, ஓகே இது இருக்கலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ்பீன் வருது, இது நெக்லெக்டட். அதே மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்தால் தான் பீயிங் பயன்படுத்தணும்னு சொன்னேன், ஸோ மூணாவது நெக்லெக்டட். நாலாவது பார்த்தீங்கன்னா வாஸ் டூ பி அப்படின்லாம் இருக்குது. நம்ம என்ன சொன்னேன், டூ பிஇ அப்படிங்கிறது வந்து மாடல்ஸ்க்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சொன்னேன், ஸோ நாலாவது நெக்லெக்டட். அப்போ எனக்கு எதுவும் இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான், வாஸ் பெய்டு எ மீகர் சேலரி பை தி கம்பெனி அப்படிங்கிறது தான் கரெக்டு, ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான். அடுத்து எயித் ஒன் பார்க்கலாம். எயித் ஒன் என்னதுனா ப்ராமிஸ் ஷுட் பி கெப்ட். இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ஷுட் பி வந்துருச்சுன்னா ஷுட்டு, ரைட்டா. மாடல்ஸ்லாம் சொல்லியிருந்தோம்ல, ஷுட் பி வந்தால் ஷுட்டு வந்தால் ஷுட் பி வந்தால் ஷுட்டு அப்படி மாற்றிக்க வேண்டியதான். ஸோ ஷுட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஸோ அது மட்டும்தான் எனக்கு இருக்குது, ஸோ அதை வச்சு நான் எலிமினேட் பண்ணிடலாம் மிச்சம் எல்லாத்தையும். அடுத்து நைன்த் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஸ் நாட் கிவன் அப்படின்னு இருக்குது. அங்கே வாஸ் நாட் கிவன் அப்படின்னா வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸுக்கு பயன்படுத்தணும் தெரிஞ்சிச்சு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நீங்கள் பார்க்கணும், பாஸ்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம். என்னென்னு பார்க்கலாம், அங்கே வாஸ் நாட், நல்லா கேளுங்க, அங்கே கேளுங்க, இங்கே வந்து வாஸ் நாட் கிவன் அப்படின்னு வந்திருக்கா. இது வாஸு கூட வெறுப்பு டூவை பயன்படுத்தக்கூடாது, வெறுப்பு த்ரீயை தான் பயன்படுத்தியிருக்காங்க, ஸோ இது கரெக்டு தான். நீங்கள் அங்கே வாஸ் வேர் வந்துச்சுன்னா இங்கே வெர்போட செகண்ட் ஃபார்ம் இருக்கிற மாதிரி மட்டும் சூஸ் பண்ணணும், ரைட்டா. இங்கே ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் வாஸ் வந்துருச்சு, அங்கே வாஸ் வந்துருச்சுன்னா இங்கே வாஸ் வரக்கூடாது, அதை மட்டும் ஞாபகம், வாஸும் வேறும் வரக்கூடாது, அதனாலே இது தப்பாகிடுது. அது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் கிவன் இங்கேயும் கிவன், ஸோ ஸ்ட்ரக்சர் இது மாறுது, வி டூ தான் வரணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ செகண்ட் ஒன்லேயும் பார்த்தீங்கன்னா வாஸ் நாட் கிவன் தான் இருக்குது, ரைட்டா. இங்கே வெறுப்பு டூவில் வரணும் உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா இது பேசிவ் வாய்ஸில் இருக்குது கேள்வி, அது ஆக்டிவ் வாய்ஸில் மாற்ற போகிறீங்க. பேசிவ் வாய்ஸில் இருக்கிறதுக்கு வெறுப்பு எல்லாமே தேர்டு ஃபார்மில் தான் இருக்கும், எந்த டென்ஸ்னாலும் ஆகட்டும் வெறுப்போட தேர்டு ஃபார்மில் தான் இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்கும்போது அப்போ அங்கே வாஸ் கிவன் அப்படின்னு வச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்று கேவுன்னு இருக்கணும், இல்லைன்னா டிட் ப்ளஸ் கேவ் அப்படிங்கிறது இருக்கணும், ரைட். டிட் ப்ளஸ் கிவ்ன்னு இருக்கணும், ரைட்டா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வாஸ் நாட் கிவன் தான் இருக்குது, இதுலேயும் வாஸ் நாட் கிவன் தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த did not give அப்படின்னு இருக்கா சார் கிவ்னு வருது அது வெர்பு ஒன்லா சார் அப்படின்னீங்கன்னா நல்லா கேளுங்க கேவ் அப்படிங்கிறத அதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா டிட் நாட் கிவ் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா கேவ் அதாவது டிட்டு ப்ளஸ் டிட்டு ப்ளஸ் டிட் நாட் அதாவது டிட்டு கூட வெர்ப் ஒன்றை யூஸ் பண்ணால் அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு உச்சரிப்பில் மாறி கேவ் அப்படின்னு மாறி இருக்கு டிட் ப்ளஸ் கிவ் அப்படின்னா கேவ் அப்படின்னு மாறி இருக்கு புரியுதுங்களா நம்ம பிரித்து எழுதுகிற மாதிரி தான் டிட்டு கூட சேர்ந்து எதுனாலும் வெர்ப் ஒன்று வந்துச்சுன்னா அது வெர்ப் டூவாக மாறும் அப்படிங்கிறது தான் ஸோ கேவ் அப்படிங்கிறது தான் இவங்க பிரித்து டிட் நாட் கிவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் எனக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்து பத்தாவது என்ன பார்த்தீங்கன்னா எ கிரேட் மேன் அக்னாலஜ்டு மீ ஆஸ் எ ஃப்ளாட்டர் டு ஹிம் அக்னாலஜ்டு அப்படின்னு வந்திருக்கா இடி வந்திருக்கு ஸோ பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ்னால் வாஸ் இல்லைனா வேர் வரணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ சூஸ் பண்ணலாம் வாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் வாஸ் அப்படி இருக்குது ஸோ அதை வச்சுக்கலாம் செகண்ட் ஆப்ஷன்லேயும் வாஸ் இருக்குது ஆனால் தேர்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு கேள்வியில் இடி ஃபார்மில் வந்திருக்கு அப்போ ஆப்ஷனில் வாஸ் வேறு தான் தேடணும் ஸோ தேர்டு ஃபார்ம் வந்து எனக்கு வாஸ் வேறே இல்லை ஸோ இது நெக்லெக்டட் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துலேயும் வந்து ஐ வாஸ் நாலேஜ்டு ஆஸ் எ ஃப்ளாட்டர் டு ஏ கிரேட் மேன் அப்படின்றது மிச்சம் மூணு ஆப்ஷன்லேருந்து நம்ம கழிக்க போகிறோம் ரைட்டா இங்கே வந்து ஹாவ் ஹேஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும் எதுவுமே இல்லை அதே மாதிரி மாடல் இருந்தால் தான் பிஇ பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து இங்கே பிஇ பயன்படுத்தியிருக்காங்களா இது நெக்லெக்டட் ரைட்டா பிஇ பயன்படுத்தியிருக்காங்களா ஃபஸ்ட் ஆப்ஷனில் அதே மாதிரி ஹேஸ் ஹாவ் வந்தால் தான் ஹேஸ் பீன் ஹாவ் பீன் பயன்படுத்தணும்னு சொல்லியிருந்தேன் கேள்வியில் ஹேஸ் ஹாவே இல்லை ஸோ இதுவும் நெக்லெக்டட் பண்ணியாச்சு அப்போ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் பிஇயும் வரல ஹேஸ் ஹாவும் வரல ஸோ இதுதான் சரியான ஆன்சர் ரைட் நாம் இன்றைக்கி 10 ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ரொம்பவே அற்புதமாக பார்த்தோம் இதே மாதிரி விஷயங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணிகளை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் டேப் சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க